शरदिन्दु सुंदर रुचिः चेतसि सामे गिरां देवि अपहृत्य तमः संततं अर्थानखिलान् प्रकाशयतु. वात्सल्य रसम वरक्कुम पातोम नम्म. இப்ப வந்து ரசானாம் பரஸ்பர விரோதம் ஆக அப்படின்னு ரசங்களினுடைய விரோதத்தை இப்ப வந்து நமக்கு சொல்ல போறார். உங்களோட மெட்டீரியல்ல இருந்து படிச்சுன்னு வந்துடலாம். சோ சாம்பிரதம் உக்தானாம் ரசானாம் பரஸ்பரம் குத்ர விரோதா ஜாயதே அதவா கஸ்ய கேன சக விரோதா பவதி இது ஜிஜ்ஞாசாயம். எந்த ரசத்துக்கு வேற எந்த ரசத்தோட ஒரு விரோதம் ஏற்படும், அதுக்கு வரிசையா சொல்ல போறார். ஆத்யா கருண பீபத்ச ரௌத்ர வீர பயானகைஹி அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன். அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? ஆத்யா அப்படின்னா நாம ஸ்ருங்கார ரசஹா கருணரசேன, ஆமா முதல் ரசம் ஸ்ருங்கார ரசம். சோ ஸ்ருங்கார ரசஹா கருணரசேன பீபத்ச ரசேன ரௌத்ர ரசேன வீர ரசேன பயானக ரசேன ச ரசேன விரோதி பவதி. இந்த ரசங்களுடன் விரோதம் அவைகளுக்கு. அதாவது யாரு வந்து ஸ்ருங்காரத்துக்கு ஆலம்பனமா இருக்காளோ அவளுக்கு ஆலம்பனமா ஆக முடியாது, முடியாது. அவளே வெறுப்புக்கு ஆலம்பனமாக இருக்க முடியாது. அப்படிதான் இதுல வந்து நமக்கு யாரு யாராவது ஒருத்தர் ஸ்ருங்காரத்துக்கு இதுவா இருந்தான்னா ஒருத்தர் வேணா வேற ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இருக்கலாம், இருக்கலாம். அதுதான் மெயினா. இது வந்து இன்னும் டீடைல்டா வந்து துன்யாலோகத்துல டிஸ்கஸ் பண்ணுவார். இங்க நமக்கு அவ்வளவு தூரம் இல்ல. நாம ஏதே புரோக்தாக ரசாஹா ஸ்ருங்காரஸ்ய பிரதிபந்தகாஹ. இந்த சொல்ல ரசங்கள் எல்லாமே கருண பீபத்ச ரௌத்ர வீர பயானகோ இந்த பயானகாஹ இந்த அஞ்சு ரசங்களுமே உங்களுக்கு வந்து ஸ்ருங்காரஸ்ய பிரதிபந்தகாஹான ஆப்ஸ்டக்கிள் ரூபமா இருக்குது. இவைகள் எல்லாம் தடங்கல்களாக இருக்கின்றன. ஏகா சங்கா உதேதி என்ன எது ஆயினா ஏவ ரசத்துவம் பிராப்னுவந்தி யதோஹி ஸ்தாயி பாவஹா ரசஸ்மிருதஹ தத் கதம் இத்யாதீனாம் ஸ்தாயி பாவஹா விரோதஹ. ஸ்தாயி பாவங்களுக்கு தான் அங்க பரஸ்பரம் விரோதம் இருக்கே தவிர உங்களுக்கு வந்து ரசங்கள் டைரக்டா விரோதம்ங்கிறது இல்ல. இந்த இடத்துல ஸ்தாயி தானே ரசமா ஆகிறது, ஸ்தாயி பாவம் ரசஸ்மிருதஹ. அதனால ஸ்தாயினாமேவ பரஸ்பரம் விரோதஹ. யதோஹி தேஷாம் சமேஷாந்து ஏகத்ர ஏவ அவஸ்திதிஹி. ஒரே ஒரு இடத்துல அவைகளுடைய அவஸ்திதி இருப்புங்கிறது கஷ்டம். அது ஒரே இடத்துல இருந்தாதான் உங்களுக்கு ப்ராப்ளம். சோ அதச்ச ஏதஸ்யாம் ஸ்திதௌ இந்த ஸ்திதியில சோக ஜுகுப்தாதீனாம் அனந்தரம் ஸ்ருங்காதராதீனாமபி இத்யாதி இத்யாதிபிஹி போதஹ ந ஜாயதே. எனக்கு ஒரே இடத்துலதானே நமக்கு ஸ்தாயி பாவம்ங்கிறது இருக்கு. அந்த ஸ்தாயி பாவத்துல இருந்துதானே ரசம்ங்கிறது உண்டாகுது. அப்போ என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு சோகம் ஏற்பட்டு அப்புறம் தானே சுகாரம்ங்கிறது வருது. ஜுகுப்சா வந்தாலும் கூட அப்புறமா ஒரு ரதிங்கிற ஸ்தாயி பாவம் ஏற்படுது. இப்படி அடுத்து ஒழுக்கு அடுத்துதானே வருது. அப்படி இருக்கிறச்சே ஏன் உங்களுக்கு விரோதம்ங்கிறது வரணும்னு கேக்குறாங்க. என்னவா இருந்தாலும் அப்ப ஒன்னொன்னுக்கும் வர்றச்சே ஒவ்வொரு ரசமா என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குற. அதுக்கு வந்து சமாதானம் சொல்ல போறாரு. இங்க சமாதானம் இதம் எது ஏதஸ்மாதேவ ரசானாம் விரோதத்வம் உக்தம். நாம ஸ்தாயினா யதா ரசத்வம் ஆப்னுயுஹு ததா தேஷு பரஸ்பரம் விரோதா. ஸ்தாயி பாவமா இருக்குன்னு ஆனா எதற்கு பரிபோஷகம்? இது சும்மா இந்த மாதிரி ஒரு லைனை வச்சுங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் சொல்லிட்டேன், ஏன்னா இந்த நீங்க வந்து துன்யாலோகம் மூணாவது உத்தியோகம் பார்த்தோம்னா அவர் வந்து பேஜ் 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 பேஜா இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. சாமானிய விஷயம் இல்ல. இந்த மாதிரி அறவரையில இந்த டிஸ்கஷன் வந்து முடியாது, முடிவடையாது. ஏதோ ஒரு கேள்வியை கேட்டு ஒரு சமாதானம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரே தவிர இதை வந்து நீங்க பெரிய பிரமாணமா எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல ஸ்தாயினா ரசத்வம் ஆப்னயுஹு அந்த எந்த விபாவம் எந்த அனுபவம் எந்த ஒரு ஸ்தாயி பாவத்தை கொடுத்து நமக்கு அந்த ஸ்தாயி பாவம் ஒரு ரசத்தை இதுவாருது. சில சமயம்
மத்த ரசங்கள் இந்த மெயின் ரசத்துக்கு நமக்கு அனுகூலமா இருந்ததுன்னா ஓகே, அனுகூலமா இல்லாத இதுவும் தனியா வந்து பிரகாசமா இருக்கு. அதாவது பேணி சம்பாரம் எடுத்தோம்னா, பேணி சம்பாரம் பூரா வீரரசம், வீரரச பிரதானம். அதுல இன்ஃபேக்டர்ல வந்து யுத்த களம் நடக்கிறது, துரியோதனன் வந்து யுத்தத்துக்கு போகணும், அங்க வந்து அபிமன்யு செத்து போயிட்டான், கருணரச பிரதானம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. என்னன்னா இவன் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த அபிமன்யுவை கொன்ன ஆளெல்லாம் நான் வந்து ஆனர் பண்ணணும்னுட்டு ஒரு சீன், அதுக்கு முன்னாடி இவன் வந்து உத்யானத்துல பானுமதிய மீட் பண்ணி அங்க ஒரு லவ் சீன் நடக்கிறது. அந்த ஸ்ருங்காரம் உங்களுக்கு அங்க அனௌச்சித்தியம் அந்த இடத்துல, அது ஒட்டுமே வராது. என்ன சீன், அபிமன்யு போயிட்டான்னு ஒரு பக்கம் துக்கமா இருக்கிறச்சே பாண்டவர்கள்லாம், இன்னொரு பக்கம் இவாளுக்கும் சந்தோஷம் இருக்கிறச்சே, ஒரு பெரிய வீரனை கொண்டுட்டோம்னு இருந்தா கூட அபிமன்யு போயிட்டான். பானுமதிக்கும் துரியோதனனுக்கும் நடுவுல ஒரு சுங்கார இது சரசம் வந்து போர்ட்ரே பண்ணா, இட் டசன்ட் ஃபிட் தேர். அதுதான் விரோதம்னு பேரு. அதனால சுங்காரத்துக்கும் வீரத்துக்கும் அங்க விரோதம், ரௌத்ரத்துக்கும் வீரம் விரோதம் அங்க ரசம். சோ இப்படி நமக்கு வந்து சீனை கொடுத்தாதான் அந்த ரச விரோதம் புரியும், புரிய போறது புரியும். கரெக்ட் கரெக்ட், புரியப்பட்டு வராது. ஹாஸ்யரசத்துக்கு நமக்கு பயானகத்தோட, ஏன்னா சிரிச்சுட்டே இருக்கும், ஐயோ பயப்படுறேங்க முடியுமா என்ன, அது முடியாது, விரோதம் அங்க. சோ பயானகத்துக்கு எதோட விரோதம், கருணேனாபி பயானகேன கருணேனாபி ஹாஸ்யோ விரோதம். சோ ஹாஸ்யரசத்துக்கு பயானகத்தோடையும் கருணத்தோடையும் கருணையோடும் விரோதம். ரௌத்ரஸ்து சாரி கருணஹா, கருணரசத்துக்கு என்ன விரோதம்னா ஹாஸ்யம் சிங்காரம். ரௌத்ரஸ்து ஹாஸ்யம் சிங்காரம் பயானகம் இவைகளோட, இவைகளோட பயானகேன, பயானகேன பயானக சாந்த் இல்ல பிரதமா விபக்தியில இருக்கிறதுதான் மெயின் ரசம். அந்த ரசத்தோட இன்னொரு ரசம் திருத்தியா விபக்தியில இருக்கிறது விரோதியா ஆயிடுறது. ரௌத்ரஹா ஸ்ருங்கார ஹாஸ்ய பயானக ரசைஹி அப்படின்னு திருத்தியா விபக்தி போடுறாரு. ரசத்துக்கு இந்த மூணுமே விரோதமா இருக்கு. வீர ரசத்துக்கு பயானகம் சாந்தம் விரோதம். ஸ்ருங்கார வீர ரௌத்ராக்ய ஹாஸ்ய சாந்தைஹி பயானகா. அடுத்து பயானக ரசத்துக்கு என்னென்னலாம் விரோதம்னா, ஸ்ருங்காரம் வீரம் ரௌத்ரம் ஹாஸ்யம் சாந்தம் ஹாஸ்யம் அஞ்சு அஞ்சு. அடுத்தது சாந்த ரசத்துக்கு எவைகள்லாம் வந்து இது வீரம் ஸ்ருங்காரம் ரௌத்ரம் ஹாஸ்யம் பயானகம் பயானக. ஆமா சரியா. குதோபி காரணாத் க்வாபி ஸ்திரதாம் உபநயன் அபி உன்மாதாதிஹி து ந து ஸ்தாயி ந பாத்ரே ஸ்தைர்யம் ஏதி. இது என்னத்துக்கு இது ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஸ்ருங்காராதௌ உன்மாதாதேஹே அபி சம்பவாத், இந்த ஒரு பைத்தியம் பிடிக்கிறது இதெல்லாமும் ஏற்படலாமோ இல்லையோ உன்மாதம் முதலாம். அப்போ ஸ்ருங்காராதிஷு ரசேஷு ஸ்ருங்காரம் முதலிய ரசங்களில் உன்மாதாதேஹே ஸ்திதி பவதி தத் கதம் ரத்யாதிஷு ஸ்தாயி பாவேஷு தஸ்ய உல்லேகஹ கிருதஹ. அந்த உன்மாதகாங்கிறத ஏன் வந்து ரதி ரதிர் ஹாசஸ்ட சோகஸ்ட ஏன் ஒன்பதுதான் ஸ்தாயி பாவங்கள், உன்மாதகா பயிற்சிக்கிறது இந்த ஒரு இன்டாக்சிகேஷன் இதெல்லாமும் கேன் பி, அதாவது வெபிசாரி பாவங்களும் ஒவ்வொரு இட் இஸ் ஸ்தாயி பாவம் இருக்கிற அளவுக்கு வெபிசாரி பாவங்களும் நீண்டு இருக்கிறதுனால ஏன் வெபிசாரி பாவங்கள் ஹவ் நாட் பீன் கவுண்டட் அஸ் பார்ட் ஆஃப் ஸ்தாயி பாவான்னு ஒரு குட்டி டிஸ்கஷன் இருக்கு. ஏதோ காரணத்தினால எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்திரதாம் உபயன்னு அப்படின்னா, இப்ப வந்து ரதியை காட்டிலும் உன்மாதகா ஒரு ஸ்திரத்துவமா அடையறது.
நீங்க வந்து அந்த மகாஸ்வேத வர்ணனால புண்டரீகன் போன உடனே அவளுக்கு வந்து ஒரு மாதிரி பிரம புடிச்ச மாதிரி அந்த ஆமாங்கிறது இருக்கு அப்படியே பிரம புடிச்ச மாதிரி நிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்தம்பகாங்கிற ஒரு பாவமானது அதுவே மேலோங்கி நிக்கிறது அந்த இடத்துல சோகம்ங்கிறது தெரியல ஒரு க்ஷணம் சில சமயம் இந்த வியபிச்சாரி பாவங்கள் எல்லாமும் மேலோங்கி நிக்கத்தை இவைகள் நிக்கலாம் உபயன்னு அப்படிங்கறதாகதான் சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக சில சில இடங்களில் சில வியபிச்சாரி பாவங்கள் உன்மாதாதி அங்க வந்து ஒரு ஒரு நிலை பெற்று நிற்கலாம் நது ஸ்தாயி ஸ்தாயி பாவம் இல்லாமல் அந்த பாத்திரத்தில் பாத்திரத்துல வந்து அந்த அந்த ஒரு கேரக்டர்ல உங்களுக்கு ஆதார பூதமாக உங்களுக்கு உன்மாதம் இருக்கலாம் பைத்தியம் இருக்கலாம் கரெக்ட் ஸ்தம்பம் இருக்கலாம் உறைஞ்சு போய் நிக்கிறது இருக்கலாம் ஜடத்துவம் இருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் ஆலசியம் இருக்கலாம் அப்போ அந்த இடத்துல ரதி இல்லையே அந்த இடத்துல சோகம் இல்லையே அப்ப அந்த ஸ்தாயி பாவம் இல்லாத இடத்துல வியபிச்சாரி பாவங்கள் இருக்கிற இடத்துல எப்படி பண்றது அப்படின்னு கேக்குறேன் அது ஏன்னா இப்ப நாலாவது அங்கம் விக்ரமோர்வசியத்துல பார்த்தோம்னா நாலாவது அங்கத்துல வந்து யதா விக்ரமோர்வசியாம் விக்ரமோர்வசியாம் சதுர்த்தே அங்கே புரூரவசா உன்மாதகா உன்மாதகான்னு தாத்பரியம் எது உங்களுக்கு அந்த இதுல மூணாவது லைன்ல இருக்க பாருங்க தாத்பரியம் எது நாயகாதிஷு உன்மாதயஸ்து உன்மாதாதயா தூ ஆகச்சந்தி கிந்து தே ஸ்தாயி ரூபேண ந பவந்திங்கிறந்தி வரலாம் நிலைச்சு நிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா ஒரு க்ஷணம்னு அங்க வந்து ஒரு அப்ஜெக்டிவ் போடுறேன் பாத்தீங்களா ஒரு நிமிஷம் அவ உறைஞ்சு போய் நிக்கிற மாதிரி நிக்கிறா அது நிலோங்கி இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா பர்மனண்டா அது நிக்காது சோகமும் நமக்கு வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும் அது அந்த க்ஷணம் விலகி அவ புலம்ப ஆரம்பிச்ச உடனே அண்டர்லைங் என்னங்க என்னதான் உங்களுக்கு வந்து பலவிதமான வெபிச்சாரி பாவங்கள் அல மாதிரி மேல வந்து திருப்பி அடங்கி எங்க அடங்குறது சோகம்ங்கிற இடத்துல அடங்கிடுறது அதுதான் ஸ்தாயி பாவம் ஸ்திரமாக ஒரு க்ஷணம் பண்ணா இருக்கலாம் ஸ்திரமாக உபயன் இவ இல்ல இந்த இந்த பாவம் எல்லாமே ஒரு க்ஷணம் தான் வரும் ஆமா ஒரு மேபி ஒரு க்ஷணம்ங்கிறது இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாஜரேஷன் பட் ஒரு ஒரு ஆனா அந்த சோகம்ங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இல்லையோ அண்டர்லைங் அந்த மகாஸ்வேதா விருத்தாந்தம்ல பார்த்தோம்னா அந்த என்டையர் செக்ஷன்ல அந்த சோகம்ங்கிறது அண்டர்லைங் இருக்கு இருக்கு இருந்துட்டு இருக்கும் இருக்கும் சோ தாத்பரியம் எது நாயகாதிஷு உன்மாதாதயா தூ ஆகச்சந்தி வர்றது கிந்து தே ஸ்தாயி ரூபேண பவந்தி அவைகள் ஸ்தாயியாக நின்றுட்டே இருப்பது இல்லை நாம அல்பகாலிகாக பவந்தி குறைவான நேரத்தில் தான் இருக்கு ஏதஸ்மாது தேஷாம் ஸ்தாயித்வம் அதனாலதான் பாவங்கள்னு அத சஞ்சாரி பாவங்கள்னு சொல்றோம் அப்பப்போ அப்படி சஞ்சரிச்சுட்டு வருது சோ ஏதஸ்மாது தத்ராபி தஸ்ய உன்மாதஸ்தி ஸ்தாயி பாவம் ஸ்தாயி பாவக ந ஆமா அது ஸ்தாயி பாவம் இல்லை சோ அடுத்தது வந்து ரச பாவாதீனாம் ரசத்வே யுக்தி சோ இது படிச்சுன்னு வாங்கோ சொல்லு சாஹித்ய தர்ப்பணஸ்ய பிரதம பரிச்சேதே காவியஸ்ய லட்சணம் குர்வதா ஆச்சார்ய விஸ்வநாதேன ப்ரோக்தம் வாக்கியம் ரசாத்மகம் காவியம் இதி அர்த்தாத் ரசயுக்தம் வாக்கியம் காவியம் பவதி அத்திர பிரஷ்ன அயம் உபே அயம் முதே முதேதி யத் கிம் ரசாத்மகம் வாக்கிய வாக்கியமேவ காவியம் பவதி ஏவம் தர்ஹி பாவாதி பிரதானம் வாக்கியம் ஆகா அகா அகாவியத்வம் பிராப்தியசந்தி பிரஷ்ன ஸ்யாஸ்ய சமாதானே தர்ப்பணக்காரகா காரிகா காரிகாமேகான் அவதாரயதி ரசபாவோ ததா பாசோ பாவஸ்ய பிரஷமோதயோ சந்தி சபலதா சேதி சர்வே அபி ரசநாத்ரசா
இதுல வந்து கேள்வி என்னன்னா வாக்கியம் ரசாத்மகம் காவியம்னு பிரதம பரிச்சேதத்துல சொல்லியிருக்காரு. அப்போ ரசயுக்தம் வாக்கியம், ரசமயமாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் தான் காவியம்னு இருந்துடுத்துனா பாவம்ங்கிறதெல்லாம் இப்ப எங்க போகிறதுன்னு கேக்குறேன். பாவத்வனின் இருக்கு ரச, இது வந்து இந்த அவதாரிக்கா வந்து நமக்கு வந்து அவசியம் இல்லாட்டா கூட இது வந்து இப்ப ஜென்ரலாவே பொதுவா ஒத்துக்கிறது என்னன்னா வெறும் ரசத்வனி மாத்திரம்தான் கிடையாது. இப்ப மத்த பட்சத்துல எல்லாம் எடுத்துட்டோம்னா காவியசியாத்மா துவனிரிதி புதைகி எஸ் மாமநாத பூர்வகான்னு துவன்யாலோகத்துல சொல்றச்சே துவனி ரூபமாக ரசம்னு மாத்திரம் எடுத்துக்கிறது இல்ல, பாவத்தையும் எடுத்துக்கிறா. சோ ரச ரசத்வனி, பாவத்வனி, ரசாபாசத்வனி, பாவாபாசத்வனி, பாவ சாந்தி, பாவ உதய, பாவ சந்திஹி, பாவ சபலதா அப்படின்னு எட்டு வகைப்படுறது இது. இது வெறும் ரசம் மாத்திரம் கிடையாது. ஆனா ரசாத்மகம் காவியம்னு மாத்திரம் சொல்லிட்டதுனால அப்ப பாவாதி பிரதானமா இருக்கக்கூடிய வாக்கியத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா தேவபிஷேகமான ஒரு ரதி இருக்கு, ஒருத்தருக்கு தேவ சிவனை வந்து அப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்றாரு. அந்த சிவ தேவபிஷேகமான ரதிங்கிறது வந்து உங்களுக்கு சிங்கார ரசத்திலயும் கிடையாது, பக்திங்கிறது கிடையவே கிடையாது அலங்கார சாஸ்திரத்துல. எல்லாமே ரத்தின்னுட்டும் அத பாவகான்னு தான் சொல்றோமே தவிர அத வந்து ஒரு ரச பிரதானமா சொல்றது கிடையாது. அப்ப பாவ பிரதானமா இருக்கக்கூடிய காவியங்கள்லாம் காவியமே இல்லைன்னு எடுத்துக்கிறதா? இல்ல சார், சாகித்ய தர்மக்காரரோட லட்சணம் படி வாக்கியம் ரசாத்மகம், வாக்கியம் ரசாத்மகம் காவியம். அதுக்காக அத பரிஷ்காரம் பண்றதுக்காக இங்க சொல்றாரு ரசஹான்னு சொன்னதுனால என்னெல்லாம் இன்க்ளூடட்னா ரச பாவம், ரசஹ இத்யுக்தே ஸ்ருங்காராதி, பாவஹாங்கர்ச்சே சஞ்சாரியாதி. தயோ ரச ரசபாவயோ ஆபாசோ ரசாபாசக பாவபாசஸ்ய பாவஸ்ய பிரஷ பிரஷமோதயோ பாவஸ்ய பிரஷம பாவ பிரஷம பாவஸ்ய உதயஹ பாவோதயஹ சந்தி பாவசந்தி சபலதா பாவசபலதா இதி சர்வே அப்படி அஷ்ட பிரகாரா, எட்டு பிரகாரம் இது. ரச பாவ ரசாபாவ பாவாபாச பாவ பிரசம பாவோதயகா பாவசந்திகி பாவசபலதா ச ரசநாத் ஆனந்த சம்பலித ஞான சம்பந்தாத் திருஷ்ய ஸ்ரவ்ய காவ்யயோ ஆஸ்வாத ஜனதாத் தத் த்ரூப சாதிருஷ்யாத் கௌண்யா லக்ஷணயா ரசாஹ ரச ரசபத பிரதிபாத்யாஹ இத்யுச்சந்தே. ரச விகாய பாவாஹ அபி ரசநாத் ஹேது லக்ஷணாயா ஏவ ரசபத வாச்யாஹ நது முக்யாவ்ருத்யா ரஸ்யாதி ஸ்தாயி பாவானாம் அபாவேன இதி பாவஹ. ரசோ விபாவ விபாவாதிபிஹி அபி உங்களுக்கு வந்து இந்த எட்டு பிரகாரங்கள் இருக்கு. எட்டு பிரகாரங்களையும் ரசாகான்னு சொல்றோம். என்னன்னா ரசநாத்து ரசாகா, முக்கியம் அதுதான். அந்த காரிக்கால கடைசி எழுத்து இருக்கு பாருங்கோ, ரசநாத்து ரசாகான்னு இருக்கு. அப்ப இங்க ரசநாத்துங்கிறதுக்கு டெபினிஷன் கொடுக்கிறார் ஆனந்த சம்பலித்த ஞான சம்பந்தாது, ஆனந்தத்துடன் கூடின ஒரு ஞானம், அந்த ஞானத்தோட சேர்க்கையினால திருஷ்ய ஸ்ரவ்ய காவ்யயோகோ பார்ப்பது கேட்பது இந்த காவியங்களிலிருந்து காவியங்களினுடைய ஆஸ்வாத ஜனனாது அதை அனுபவிக்கிறத வந்து நமக்கு ஏற்படுத்துறது. தத்ரூபசாதிருஷ்யாது, அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு ரசமானது எப்படி நமக்கு ஒரு ஆஸ்வாதன யோக்கியதாவை உண்டு பண்றதோ, நமக்கு எப்படி அனுபவத்தை உண்டு பண்றதோ, எப்படி நமக்கு ஆனந்தத்தினுடைய ஒரு ஞானத்தை கொடுக்கிறதோ,
அதே போல பாவஹா ரசாபாசஹா பாவாபாசஹா பாவ பிரசமஹா பாவோதயஹா பாவசபலதா இந்த ஏழுமே ரசம் போலவே ஒரு ஆஸ்வாதன யோக்கியத்துவம் இருக்கு இவைகளுக்கும் அந்த காரணத்தினால கௌண்ணா அப்படின்னா லக்ஷணையான அர்த்தம் ரசங்கிற வேர்டுக்கு லக்ஷணையா எட்டையும் எடுத்துருக்கும் வெறும் ரசம் மாத்திரம் இல்ல உங்களுக்கு வந்து அஜக லக்ஷணையா அதாவது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துடும் ஏன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து லௌகிக காரிய காரணாதிபிகி எப்படி ரசமானது ஒரு காரிய காரணம் வச்சுண்டு விபாவ அனுபவ வெபிச்சாரி பாவங்கள்னு வச்சுண்டு நமக்கு வந்து அபிவியக்தி ஆறுதோ அதே போல பாவமும் அபிவியக்தி ஆகிறது ஒரு விபாவ அனுபவங்களை வைத்துக் கொண்டு ரசதர்ம யோகித்வாத் காவிய நாட்டியோ ஆஸ்வாத விஷயத்வாத் பாவாதீனாம் சப்த நிர்திஷ்டானாம் ரசத்துவம் ஔபச்சாரிகம் ஔபச்சாரிகம்ங்கிறது லாக்ஷணிகம் இதே மாதிரி பாவம் முதலிய ஏழு பதார்த்தங்களுக்கும் ரசத்துவம்ங்கிறது வந்துடுறது லக்ஷணையா வந்துடுறது விபாவ விபாவாதிபிகி பரிபுஷ்டஸ்ய பரிபுஷ்டஸ்து பரிபுஷ்டஸ்ய து சாயி பாவசிய ரசத்துவம் முக்கியாதிபிகி சூசிதம் ரசானுபந்திதையா தைத்ரைவோப உபச்சாரா உபச்சாராசிரயணஸ்யோகஸ்யாபி தத்ரைவ தாத்பர்யாத் ஏவஞ்ச ஆதிசப்தேன வா தர்ஷித எடுத்துக்கப்படவில்லை அப்படிங்கிறது முக்கியம் ரசியத்தேங்கிறதுனால நமக்கு வந்து ரச அனுபந்திதையா தத்ரைவ உபச்சாராசிரயணசி ஔசித்யாது எது ஔசித்யம் இங்க நமக்கு அப்படின்னா ரசியத்தையா எந்தெந்துக்கெல்லாம் வந்து அனுபவிக்கும் தன்மை இருக்கிறதோ ரசியதாங்கிறது இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பாவம் முதலிய ஏழு பதார்த்தங்களை தான் ரசம்ங்கிறதுலோட எடுத்துக்கிறோமே தவிர நம்ம வந்து வஸ்துத்வனி அலங்காரத்வனி இவைகளை எடுத்துக்கூடாதுங்கிறது எடுத்துக்கிறது சரியா இவைகள்லாம் உங்களுக்கு வந்து ரசத்வனியோட சேர முடியாது எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அதை இதோட சேர்க்க முடியாது வஸ்துத்வனியும் அனுபவிக்கிறோம் புரியறதுதான் நமக்கு ஆனா பாவம் அளவுக்கோ இல்ல உங்களுக்கு வந்து ரசம் அளவுக்கோ இவைகள் கிடையாதுங்கிறார் பிரிச்சு சொல்லிடுறார் விஸ்வநாதர் சரியா உபசாராத்து ஏன் வஸ்துத்வனியிலயோ அலங்கார துவனியிலயோ உங்களுக்கு வந்து அந்த இது கிடையாது அப்படின்னா ரஸ்யத்துவம் இல்லைன்னா அங்க ரத்திங்கிற ஸ்தாயி பாவம் அங்க இருக்காது அலங்காரம் உபமா அலங்காரத்தில இருந்து எனக்கு வெத்திரேக அலங்காரம் தெரியறது அது அலங்கார துவனி ரைட் தான் அழகான விஷயம் அது ஒண்ணும் குறைச்சல் கிடையாது ஆனால் அதுல வந்து ரத்திங்கிற ஒரு ஸ்தாயி பாவம் அங்க கிடையாது நமக்கு வந்து அந்த அலங்கார பிரதானமா ஆயிடுறது அங்க ரசப்பிரதானமா இல்லங்க அடுத்து கிடையாது ஓகே இது அலங்கார பாவம் ஆயிடுது நச்ச தேவாதி விஷய ரதி சத்பாவாது நச்ச தேவாதி விஷய ரசி ரதி சத்பாவாத் ஸ்தாயி பாவாக கதமிதி வாச்சியம் காந்தாதி விஷயரத்தே இவ ஸ்தாயி சாயித்வோப பாதனாத் வாக்கிய ஏவம் ரசாத்மகம் காவியம் இத்யத்ர சாமான்யத்வாத் உபசார முக்கிய ரூபி ரூப தி திவிதி திவித ரசஸ்ய போதகா சாத்
தேவ விஷயக ரதி சத்பாவாத் ஸ்தாயி பாவாக கதம் இதி நச்ச வாச்சியம்ங்கிறார். ஏதாவது இல்ல தேவ விஷயக ரதி உண்டிதானே இருக்கு, அது எப்படி அந்த ரத்திங்கிற ஸ்தாயி பாவம் உங்களுக்கு இருந்தா அது எப்படி ரசத்வனின்னு ஒத்துக்கலாம் நீங்க? அங்க சுங்காரம்ங்கிறது கிடையாது, அங்க வெறும் அந்த தேவ விஷயகமான ரத்தி மட்டும் தானே இருக்கு. ஒரு ஒரு சிவனை வந்து பக்தி பண்றோம், அந்த விஷயகமான ரத்தி மாத்திரம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்தாயி பாவம்னு சொல்லி அதுக்கு மேல ஒரு சிங்காரம்ங்கிறது ரசம் எல்லாம் கிடையாதே கேட்டா, அப்படி இல்ல. இங்க காந்தாபிஷேக ரத்தி எப்படி ஸ்தாயி பாவமா இருக்கோ அதே போல தேவ விஷயகமான ரத்திங்கிற ஸ்தாயி பாவமும் இருந்ததுனால எனக்கு ஒன்றும் சாதகம் இல்லைங்க. அதனால பிகாஸ் ரச இஸ் ஈக்குவல் டு 8 திங்ஸ், ரச பாவ பாவாபாச ரசாபாச எல்லாமே உண்டு எனக்கு. ஆகையினால வாக்கியம் ரசாத்மகம் காவியம்னு சொல்றச்சு உபச்சாரம் முக்கியம் அப்படின்னு ரெண்டு முக்கிய ரூபமா எடுத்துட்டோம்னா ரசசிய போதகா, ரசகா இஸ் ஈக்குவல் டு ரசகா. அதனால ரசத்வனி நமக்கு ரசாத்மகம் காவியமா இருந்துடுத்துன்னா ரசத்வனி வர்ற இடத்துல நமக்கு அது வந்து முக்கிய அர்த்தமா சொல்லிடுறோம். உபச்சார அர்த்தம் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ரசம் இஸ் ஈக்குவல் டு 8 திங்ஸ், 1, 2, 3, 4, 5, 6 போட்டு இந்த ரசம் அது உபச்சாரம்னு பேரு. சோ ரசாத்மகம் காவியம்ங்கிறச்ச பாவாத்மகம் காவியம் அப்படி பாவாத்மகம் வாக்கியம் அப்படி காவியம் பாவா பாசாத்மகம் காவியம் அப்படி வாக்கியம் அப்படி எல்லாது ரசாத்மக காவியம் பாவாத்மக காவியம் ரசா பாவாத்மக காவியம் அப்படி காவியம் பாவாத்மக காவியம் அப்படி காவியம் அப்படி. ஆமா, ஓகே, சரியா? அததான் இதுல சொல்றார். சோ பாவாதயா உச்சியந்தே, இப்ப பாவம் முதலியவைகளை வந்து அடுத்தது கிளாசிஃபை பண்ற, சரியா?